விபத்து மூலமோ அல்லது தாக்குதல் மூலமோ காயம்பட்டவரை அருகில் உள்ள மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றால் FIR கேட்பது வழக்கமாக உள்ளது. பாதிக்கப்பட்டவர்களுக்கு FIR இல்லாமல் உடனே சிகிச்சை அளிக்க வேண்டும் என கேட்க முடியுமா? சட்டம் என்ன சொல்லுகிறது? 1987 வாக்கில உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்படுகிறது. பரமானந்த் கட்டாரா எனும் ஒரு நபரார். அந்த வழக்கானது வந்து நீதியரசர் திரு ரங்கானந்த் மிஸ்ரா, நீதியரசர் ஓசா அவங்க முன்னிலையில் அந்த வழக்கு விசாரணைக்காக வருகிறது. அந்த வழக்கினுடைய சாராம்சம் என்ன அப்படின்னா, ஹிந்துஸ்தான் டைம்ல ஒரு செய்தி வெளியிடப்படுகிறது. அதாவது காயம்பட்ட ஒரு நபர் மரணம் அடைவதற்கு சட்டம் உறுதுணையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வந்தது அடிப்படையாக கொண்டு அந்த வழக்கு தாக்கல் செய்யப்படுகிறது. அந்த வழக்கு வந்து மிக ஒரு பிரபலமான வழக்காக அந்த காலகட்டத்தில் பேசப்பட்ட ஒரு வழக்கு. இன்னைக்கு வரைக்கும் விபத்து தொடர்பாக காயம்பட்ட நபர்கள் இல்ல தாக்குதலில் காயம்பட்ட நபர்களை பொறுத்த வரைக்கும் உரிய மருத்துவ சிகிச்சை தருவது தொடர்பாக ஒரு கலங்கரை விளக்கமாக இருந்து வருவது இந்த தீர்ப்பு தான். இந்த தீர்ப்பினுடைய சாராம்சம் என்ன அப்படின்னா, ஒரு நபர் வந்து அந்த வழக்கினுடைய சாராம்சம் என்ன அப்படின்னா, ஒரு நபர் விபத்துல காயமடைகிறாரு. அவரை வந்து காயம்பட்ட நபரை பார்த்த ஒரு நபர் எடுத்துக்கொண்டு ஒரு மருத்துவமனைக்கு போறாரு. அந்த மருத்துவமனைக்கு போகும்போது அவங்க சொல்றாங்க, இது வந்து கிரிமினல் கேஸ் வரும், போலீஸ் கேஸ் வரும், ஆகவே இது தொடர்பாக நீங்க வந்து அரசாங்க மருத்துவமனைக்கு கொண்டு போங்க, அதற்கென்று இருக்கக்கூடிய மருத்துவமனை கொண்டு போங்கன்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சிடறாங்க. மீண்டும் அந்த நபர் யாரு கொண்டு போனாரோ அவர் அந்த பாதிக்கப்பட்ட நபர் எடுத்துக்கொண்டு 20 கிலோமீட்டர் தள்ளி இருக்க ஒரு மருத்துவமனைக்கு போறாரு. அங்க போறதுக்குள்ளார அந்த நபர் இறந்து போயிடுறாரு. அதுதான் இந்துஸ்தான் டைம்ஸ்ல வந்து ஒரு செய்தி குறிப்பாக வந்த ஒரு விஷயம். அதன் தொடர்பாக வந்து இது குடும்பம் மற்றும் சுகாதார நலத்துறை மற்றும் மெடிக்கல் கவுன்சில் இவங்க எல்லாருமே வந்து அதுல வந்து வழக்கின் தரப்பினர் சேர்க்கப்பட்டுதான் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்படுகிறது. அந்த வழக்கை விசாரணை பொறுத்த வரைக்கும் அதுல வந்து உரிய ஒரு உத்தரவு வந்து பிறப்பிக்கப்படுகிறது. அதாவது மருத்துவ சார்ந்த வழக்குகளை பொறுத்த வரைக்கும், அதாவது சட்டம் மற்றும் மருத்துவம் சார்ந்த வழக்குகளை பொறுத்த வரைக்கும், காயம்பட்ட நபர் ஒரு நபர் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வராரு இல்ல ஒருத்தர் ஒரு கொண்டு வராங்க அப்படின்னா உடனடியாக மருத்துவ சிகிச்சை வந்து மருத்துவர்கள் கொடுக்கணும். அது எவ்விதமான ஒரு தாமதமும் பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த மருத்துவர்கள் அப்படிங்கிறது வந்து இந்தியாவிலேயே வந்து உயரிய ஒரு தொழில் புரிஞ்சு வர்றாங்க. நோபல் ப்ரொஃபஷன் அந்த ப்ரொஃபஷன் பிற சமூகத்தாலும் சரி அந்த சமுதாயத்தாலும் வந்து ஒரு நல்ல மரியாதையாக பார்க்கப்படும் ஒரு தொழில் அது. ஆகவே அந்த சட்டபூர்வமான தொழிலை பொறுத்த வரைக்கும் அவங்க உடனடியாக எவ்வித தடங்கள் இல்லாம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் வரணும் அப்படிங்கறதெல்லாம் இல்லாமல் மருத்துவ சிகிச்சை செய்யணும்னு சொல்லி உத்தரவு பிறப்பிச்சாங்க. இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு பல உச்சநீதிமன்ற தீர்ப்புகளும் சரி உயர்நீதிமன்ற தீர்ப்புகளுமே விபத்து தொடர்பான காயம்பட்ட நபருக்கான மருத்துவ சிகிச்சை தொடர்பாக ஏராளமான தீர்ப்புகள் வந்திருக்கின்றன. அந்த அடிப்படையில் ஒரு நபர் காயம்பட்ட உடனே ஒரு இடத்துக்கு கொண்டு போறாங்க அப்படின்னா அந்த மருத்துவமனையில அது தனியார் மருத்துவமனையாக இருந்தாலும் சரி, ஒரு தனிநபர் சார்ந்த மருத்துவமனையாக இருந்தாலும் சரி, இல்ல அரசாங்க மருத்துவமனையாக இருந்தாலும் சரி, அவங்க உடனடியாக மருத்துவ சிகிச்சை அளிக்கணும். ஒருவேளை அவங்களால அந்த சிகிச்சை அளிக்க முடியலனா உடனடி முதல் சிகிச்சையை அளிச்சுட்டு அவங்களை வந்து சம்பந்தப்பட்ட மருத்துவமனைக்கு அனுப்பிச்சு வைக்கணும். எந்த ஒரு காரணத்துக்காகவும் ஒரு மருத்துவர் சிகிச்சை அளிக்க மாட்டேன் அப்படிங்கிற கோட்பாட்டுக்கு போகக்கூடாது. ஏன்னா உயிரை காப்பாற்றக்கூடிய மிக உன்னதமான ஒரு பணி வந்து மருத்துவரால் மட்டும்தான் செய்ய முடியுங்கிற காரணத்தினால மருத்துவர்கள் அந்த சமுதாய நலனை கருத்தில் கொண்டு அவங்க உடனடியாக மருத்துவ சிகிச்சை செய்யணும் சொல்லி அந்த உத்தரவு இருக்கிறது. பல தீர்ப்புகளும் அந்த அடிப்படையில் தான் வந்து கொண்டிருக்கிறது. அப்படி சிகிச்சைக்காக வரக்கூடிய நபர் விட்டு அதுல அங்க இருக்கக்கூடிய காவலர் அந்த போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றது, இல்லனா அங்க இருக்க காவல் நிலையத்துக்கு தகவல் சொல்லி இப்படி ஒரு நபர் வந்து சிகிச்சை அளிக்கிறோங்கிறத மருத்துவமனை தான் அவங்களுக்கு வந்து தகவல் சொல்லணுங்கிற உத்தரவும் அந்த உத்தரவுல பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் வந்து ஒரு மருத்துவர் ஒரு சிகிச்சை அளிக்கிறாருங்கிற காரணத்துக்காக அவரை கிரிமினல் கோர்ட்லயோ அது தொடர்பான விபத்து வழக்குகள்லயோ வந்து அவரை அழைக்களிக்க கூடாது. மருத்துவர்களை பொறுத்த வரைக்கும் உடனடியாக அவங்களுடைய சாட்சியங்கள் வந்து ஏற்றுக்கொள்ளப்படணும், அதுவும் அவசியம் இருந்தால் மட்டும் கொடுத்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் அனுசரணையாக மருத்துவர்களுக்கு வந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் எந்த ஒரு விபத்து வந்து FIR போடாமையோ இல்ல மெமோ போடாமையோ அப்படிப்பட்ட இருக்கிற சூழல்ல அவங்க அங்க வர்றாங்க அப்படின்னா மருத்துவமனைக்கு வந்தால் உடனடியாக மருத்துவ சிகிச்சை அளிக்கணும்.